நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு திரு கே சேகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது தமிழக விவகாரிகள் சம்மேளனத்தினுடைய 40வது வணிகர் தின மாநில மாநாடு. இந்த அருமையான மாநில மாநாட்டை தலைமை தாங்கி மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சமத்துவ நாயகன், எங்கள் அனைவராலும் அன்புடனும் பாசத்துடன் எஸ் எம் அண்ணன் என்று அழைக்கப்படக்கூடிய எஸ் எம் பி முருகன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, மிகச்சிறப்பானது ஒரு விழா. இந்த விழாவிற்கு மிக அருமையாக ஏற்பாடு செய்து கொண்ட அண்ணன் திரு எஸ் எம் முருகன் அண்ணன் அவர்களுக்கும், தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய பொருளாளர் திரு உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும், பொருளாளர் திரு வெண்ணீசரன் அவர்களுக்கும், எங்களுடைய கோவை நாடா சங்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், எங்களுடைய பாசமிகு அண்ணாச்சி திரு டாக்டர் ஆர் பாஸ்கர் அண்ணாச்சி அவர்களையும், கடந்த பல ஆண்டுகளாக பத்திரிகை துறையிலே கோலோச்சி கொண்டிருக்கின்ற நிருபர் ஆசிரியர் அண்ணாச்சி ஆர் பி கருணாகர் அண்ணாச்சி அவர்களையும், எங்கள் அனைவராலும் பாசத்துடன் அழைக்கப்படுகின்ற எஸ்கே அண்ணன் என்று அழைக்கப்படக்கூடிய எஸ் குமார் அண்ணன் அவர்களையும், மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும், 31 கலையினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்களையும், தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்துடைய உறுப்பினர்கள் அனைவரையும், உங்கள் அனைவரையும் முதலே வருக வருக என கோவை நாடா சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் என்ற முறையிலும், தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய சட்ட ஆலோசகர் என்ற முறையிலும் உங்கள் அனைவரையும் முதல்கண் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த அருமையான தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய இந்த சம்மேளனம் 1982 ஆண்டு இது தொடங்கப்பட்டு கடந்த 40 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. 40 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக ஒரு தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் மற்ற வியாபாரிகள் வணிகர்கள் சங்கத்திற்கும் தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்துக்குள்ள வேறுபாடு என்னவென்று சொன்னால், கோவையிலே ஆரம்பிக்கப்பட்டு கோவையிலே கோலோச்சி கோவையை தலைமையிடமாக கொண்டு 31 கிளைகளுடன் மிகப்பெரிய சக்தியாக உருவாக்கியிருக்கின்ற ஒரே ஒரு வியாபாரிகள் சம்மேளனம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கோவையிலே மற்ற அனைத்து சங்கங்களுமே சென்னையிலே ஆரம்பிக்கப்பட்டு பல கிளைகளாக பிரிக்கப்பட்டது. வியாபாரிகள் சம்மேளனம் மட்டும்தான் கோவையிலே ஆரம்பிக்கப்பட்டு கோவையிலேயே 31 கிளைகளுடன் அனைத்து கிளைகளுக்கும் கிட்டத்தட்ட 80% கிளைகளுக்கு சொந்த கட்டிடத்தை உருவாக்கி வைத்திருக்கின்ற நிர்வாகிகள் தலைவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் பின்பு வீரசிங்கனாச்சு இருந்தாங்க, அதன் பரம்சிம்மனாச்சு இருந்தாங்க. இடையிலே தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் ஒரு கேப்டன் இல்லாத கப்பலை போன்று தத்தளித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே, இந்த சம்மேளனம் என்னவாகும் என்ற ஒரு சூழல் உருவாகியிருந்த காலகட்டத்திலே, நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அண்ணன் எஸ்எம்க்கு வந்து அண்ணனுக்கு உறுதுணையாக நம்ம எஸ்கே அண்ணனும் அண்ணாச்சி கருணாகர் அண்ணாச்சும் உடன் இருந்தாங்க என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த அனைத்து சமத்துவ சாதி மத பேதமற்ற ஒரு சங்கமும் நம்மளோட தமிழக வியாபாரிகள் சம்மேளனம். தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் என்றுமே எங்களுடைய நாடா சங்கத்திற்கு அன்பினாலும் பாசத்தாலும் கட்டுப்பட்ட ஒரு தமிழக வியாபாரிகள் சம்மேளனம். நாங்கள் எங்களுடைய வெற்றிக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு காரணமாக எங்களுடைய பாசமிகு அண்ணன் திரு எஸ் எம் அண்ணன் அவர்கள் தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்திலிருந்து பல உறுப்பினர்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை சொல்லிக் கொண்டு கடமைப்பட்டுகின்றேன். தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்திலே எஸ் எம் அண்ணனை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலில் அவர் நல்லவர், ஒரு நேர்மையானவர், ஒரு அன்பால் ஈர்க்கப்பட்டவர். தூத்துக்குடி மாவட்டத்திலேயே குலசை முத்தாரம்மன் கோவில் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது என்று சொல்ல முடியாது. அனைத்து சமுதாய மக்களுக்கும் சொந்தமான ஒரு திருக்கோவில் குலசை முத்தாரம்மன் கோவில். ஒவ்வொரு ஆண்டுகளும் நான் செல்கின்றேன், ஒவ்வொரு ஆண்டிலுமே நாம் சென்று பார்க்கும் பொழுது அங்கே வரக்கூடிய அனைத்து பக்தகோடிகளுக்கும் ஆண்டுதோறும் அன்னதானத்தை, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி வருவர் நம்முடைய எஸ்எம்பி அண்ணன் முருகன் அண்ணன் அவர்கள். அதே போன்று தற்பொழுதும்
என்னிடம் வந்து கடந்த ஒரு பத்து நாளைக்கு மட்டும் பேசுகிறாங்க. அதாவது கொத்து வெயில், கோடை வெயில், இந்த வெயிலிலே தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தில் உறுப்பினர்கள் அனைவரையும் குழு குழுவான ஏசி அறையில் உட்கார வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று சொல்லி, எவ்வளவு பணம் என்றும் பாராமல் மிக ஒரு அருமையானது ஒரு மீட்டிங்கை வந்து மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்காங்க. அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கோவை நாடார் சங்கம் சுமார் 25,000 உறுப்பினர்களை கொண்டு அனைத்து வணிகர்களையும் வியாபாரிகளையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் சங்கம். இந்த கோவை நாடா சங்கத்தினுடைய எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் ஒரு கண்ணாக திரு பாஸ்கர் அண்ணாச்சி அவர்களும் பல ஆயிரம் கணக்கான வியாபாரிகளையும் வணிகர்களையும் சமத்துவத்தையும் உள்ளடக்கிய சமத்துவ நாயகன் எஸ் எம் முருகனனுடன் உருவாக்கிய தற்போது தலைவராக இருக்கக்கூடிய தமிழக வியாபாரிகள் சங்கம் சம்மேளனம் எங்களுடைய மறுக்கண். எனவே இந்த இரண்டு கண்களும் இணைந்து கோவையிலே பல புரட்சிகளை செய்யும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடன்பட்டிருக்கின்றேன். இப்பலமே சுமார் 30 புலேரா வண்டி இருக்கின்றது. ஏதாவது ஒரு கடைக்காரருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நியாயத்திற்காக வியாபாரிகள் சம்மேளனம் வாங்க என்று சொன்னால் 20-30 வண்டி வந்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மேளனம் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம். எனவே அதில் நீங்கள் அனைவரும் உறுப்பினராக இருப்பது உங்களுக்கும் பெருமை, சட்ட ஆலோசகராக இருப்பது எனக்கும் பெருமை. எனவே தமிழக வியாபாரிகள் சம்மேளனமும் நம்முடைய நாடார் சமுதாயம் இணைந்து கோவையிலே எந்த சிறு பெரிய வியாபாரிகளுக்கு எந்த நேரத்தில் இடைஞ்சல்கள் வந்தாலும் நாங்கள் உங்களுடன் உறுதுணையாகவும் என்றும் உங்களுடன் இருப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி அளித்த உங்களுக்கு வாய்ப்பு கூறி நன்றி அளித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழக வியாபாரி சம்மேளனம் என்ற விதையை தூவி சென்றுள்ள எம்ஆர் முருகன் அவர் புகழ் ஓங்க, அவர் தம் பிள்ளைகளாலும் தங்க தங்கங்களாக இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்ற பெரும் அமையில் அமைந்திருக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் எப்படை தோற்கு நீ இப்படை வெல்லும் என்ற வியாபார சங்க தலைமையோடு இணைந்து செயல்பட்டு வரக்கூடும் தலைமை தலைவர் அண்ணாச்சி அவர்கள் பாஸ்கர் அண்ணாச்சி அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை. இப்படையில் வென்று கொண்டு அவரோடு சில பணியாற்றி வந்து கொண்டிருக்கும் சட்ட ஆலோசகர் மிஸ்டர் விமலராகவன் அவர்களுக்கும் மற்றும் இங்கிருக்கும் எங்கள் தலைமை விருந்தினர்கள் அவையில் அமைந்திருக்கும் மூத்த பெரும் தலைவர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த இனிய பொன்னாளில் மகிழ்ச்சி திருநாளை வியாபாரிகள் கொண்டாடி வரும் இந்த சிறப்பு நாள் மென்மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு மட்டுமின்றி எப்பொழுதும் என் நேரத்திலும் உங்கள் அழைப்பு மணி எங்கள் நண்பர்களை அழைக்கும் பொழுது எல்லா சட்ட வளர்ச்சிகளும் இலவசமாகவும் தக்க சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு இரு நேரங்களில் வந்து முறையான வழிமுறைப்படியும் சட்டப்படி வழங்கப்படும் என்பதையும் சொல்லிக்கொள்கின்றோம். மேலும் நவ் த ரைட் கேப்டன் எஸ் எம் முருகன் அவருக்கு ஜெய சொல்லி இந்த வினாவை நல்லபடியாக தொடங்கி வச்சு நடத்தும் படிக்கவும் சற்று பின்னர் வரப்போக்கூடிய மினிஸ்டர்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து சிறப்பாக இந்த வினா நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். மறைந்தும் மறையாமல் நம்மையெல்லாம் நமது சம்மேளனத்தையும் வான் நின்று ஆசீர்வதிக்கும் எம்ஆர் முருகண்ணன் அவர்களை போற்றி வணங்கி இவருக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக எஸ் குமார் அவர்களை அழைக்கிறோம். மறையாமல் நம்மோடு நமது தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினை நம்மையும் வான் நின்று ஆசீர்வதிக்கும் சேவாரத்னா டாக்டர் எம்ஆர் முருகண்ணன் அவர்களை இந்த இனிய வேளையிலே போற்றி வணங்கி நமது 40th வியாபாரிகள் தின மாநாட்டினை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருக்கும் நமது பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ்எம்பி
என்று அன்போடு அழைக்கும் எங்கள் அருமை தலைவர் முருகண்ணன் அவர்களே, நமது சம்மேளனத்தின் வளர்ச்சியினை கண்ணின் இமைப்போல காற்று நிற்கும் ஓய்வறியாக உழைப்பாளி நமது தலைமை செயலாளர் உதயகுமார் அண்ணன் அவர்களே, நமது சம்மேளனத்தின் வளர்ச்சியே உயிர் மூச்சு என்று ஓயாமல் பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்கள் அருமை அண்ணன் தி வெனிஸ் அண்ணன் அவர்களே, இந்த இனிய விழாவினை சிறப்பிக்க சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கும் கோவை நாடார் சங்க தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ஆர். பாஸ்கர் அண்ணாச்சி அவர்களே, எங்கும் எப்பொழுதும் நமது சம்மேளனத்திற்கு இரு கண்களாக சம்மேளனத்தின் வளர்ச்சிக்கு முழு ஆதரவு நல்கி வரும் எங்கள் பாசத்திற்குரிய மூத்த பத்திரிகையாளர் நமது தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தின் கௌரவ ஆலோசகர் திரு ஆர். பி. கருணாகரன் அண்ணன் அவர்களே, மற்றும் நமது தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தின் சட்ட ஆலோசகர்கள் மரியாதைக்குரிய கே. வேல்முருகண்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய எஸ். ஆர். விமலராகவன் அவர்களே, மற்றும் மரியாதைக்குரிய எஸ். ஆறுமுகம் அவர்களே அண்ணன் அவர்களே, மற்றும் மரியாதைக்குரிய ஈ. ஆர். சிவகுமார் அண்ணன் அவர்களே, மற்றும் இந்த இனிய விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்க அல்லும் பகலும் ஓய்வறியா உழைப்பாளிகளாக திகழும் நமது மாவட்டத்தின் தலைவர்களே, மாவட்ட செயலாளர்களே, மற்றும் 33 கிளை தலைவர்களே, மற்றும் 33 கிளை செயலாளர்களே, மற்றும் 33 கிளை பொருளாளர்களே, அவைத்தலைவர்களே, மற்றும் துணை நிர்வாகிகள், உங்கள் அனைவரையும் இவ்விழாவினிலே வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் சாதி மதம் அப்பால் பட்ட ஒரு சங்கம் என்றால் அது நமது தமிழக வியாபாரிகள் சம்மேளனமே என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள நாம் பெருமைப்படுகின்றோம். தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் கொஞ்சம் முழு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது மனதார நன்றி உங்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன எடுத்தோடனே நன்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த கூட்டத்தை பார்த்தோடனே எனக்கு மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி. அதனால தான் எடுத்தோடனே நன்றி அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் ஒரு மிகத்தான பணிகளை வந்து செய்துக்கிட்டு இருக்கு. நம்ம சம்மேளனம் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம நிர்வாகிகளுக்கு செய்து கொடுக்கறது தொழில் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, இப்படி ஏனற்ற விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. அதை நான் வரிசையாக வரேன். இப்போ நமக்கு நடக்கிறது பார்த்திங்கன்னா 5 May 40th வியாபாரிகள் தின மாநாடு. நமக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது. தமிழகத்திலேயே முதல் தோன்றிய சங்கம் நமது தமிழக வியாபாரிகள் சம்மேளனம்தான். தமிழ்நாட்டில் வியாபாரிகளுக்கு முதல் தோன்றிய சங்கம் நம்ம தமிழக வியாபார சம்மேளனம் தான். 1982 நம்ம சம்மேளனம் உருவாச்சு. இந்த 40th ஆண்டு விழாங்கிறது 100% பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போ ஏற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த நம்ம சங்கத்துக்கு இன்றைக்கி அருமையான ஒரு ஆற்றல் மிகு தலைவராக நமக்கு கிடச்சிருக்காரு. தலைமை தலைவர் திரு எஸ். எம். முருகன் அவர்கள், அவர் தலைமையிலே நமது சம்மேளனம் வீரநடை போட்டுக்கொண்டு இருக்கிறது.
அவருக்கு உற்றுதுணையாக பொதுச் செயலாளர் உதயகுமார் அவர்கள், பொருளாளர் வெண்ணீஸ் அவர்கள், துணை நிர்வாகிகள் செல்வை முத்துக்குமார் அவர்கள், பூரச்சந்திரன் அவர்கள், ஜேக்கப் அவர்கள், தேவராஜ் அவர்கள், சக்திவேல் அவர்கள், சாவுளமித் அவர்கள், சேகர் அவர்கள், சுடலமணி அவர்கள், பால்ராஜ் அவர்கள், குணசேகன் அவர்கள் அனைவரும் தோளோடு தோள் கொடுத்து அவங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு சின்ன பிசர் இல்லாமல் செய்ய முடியுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம்மேளனத்துக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒழுங்கு கட்டுப்பாடு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம சம்மேளனத்தில் ஆரம்பத்துலேருந்து நம்ம நிறுவனர் எம்ஆர் முருகன் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த வழியில் இன்றைக்கி நமக்கு எஸ் என் முருகன் நமக்கு கிடச்சிருக்காரு, அருமையாக வழி நடத்திட்டு இருக்கிறோம். மற்றும் இந்த மாநாட்டிற்கு திரளான மக்களை இங்கு அழைத்து வந்த அனைத்து கிளை தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய தன்மைக்கு நன்றி, வணக்கம். தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய 40வது மாநாடும் மே 5 வணிகர் தினமும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனுடைய சிறப்பு எங்களோடு 40 ஆண்டு காலமாக தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய ஒரு கல்தூணாக நின்று கொண்டிருக்கும் அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் ஆர்.பி. கருணாகரன் அவர்களே, பொதுச் செயலாளர் உதயகுமார் அவர்களே, பொருளாளர் வெண்ணீஸ் அவர்களே, என்னோடு எந்த நேரத்திலும் கூப்பிட்ட உடனே வந்து சங்கத்திலே கலந்து கொண்டு தோளோடாக தோல் நின்ற துணைத் தலைவர்கள், துணைச் செயலாளர்கள் செல்வை முத்துக்குமார் அவர்களே, பூர்ணம் சந்திரன் அவர்களே, சேக்கப் அவர்களே, டிசி தேவராஜ் அவர்களே, சக்திவேல் அவர்களே, சாகுல அமீதி அவர்களே, சேகர் அவர்களே, சுடலைமணி அவர்களே, பால்ராஜ் அவர்களே, குணசிங் அவர்களே, இந்த அழைப்பதனை ஏற்று மரியாதைக்குரிய கோவை நாணார் சங்கத்தினுடைய தலைவர் ஆர். பாஸ்கரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலேயே கலந்து கொள்வதற்காக டாக்டர் முத்து சரவணன் குமார் அவர்களே, தொழிலதிபர் ஆர். பொன்னுசாமி அவர்களே, எஸ். குமார் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, கடவீதி கிளையினுடைய தலைவர் கேல் மணி அவர்களே, தொழிலதிபர் எஸ். குமார் அவர்களே, ஜெயராமன் அவர்களே, அனைத்து கிளையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணைச் செயலாளர்கள், கிளையினுடைய ஆலோசகர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நமது சங்கத்துக்கு எந்த நேரத்திலும் கூப்பிட்ட உடனே நான் வந்து உங்களுக்கு இலவசமாக சட்டம் சொல்லிக் கொடுப்பேன் என்று கூறிய அமர்ந்திருக்கும் திரு கே. வேல்முருகன் அவர்களே, ஆர். எஸ். விமல் ராகவன் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, சிவகுமார் அவர்களே அனைவரையும் தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய சார்பாக வரவேற்று இந்த சங்கத்தினுடைய ஆண்டு விழா
என்பது 40th வணிகர் தினத்தினுடைய ஆண்டு விழா. வணிகர் தினம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது 40 வருடங்களுக்கு முன்னால்தான். ஆனால் நமது சம்மேளனம் ஆரம்பிக்கப்பட்டு 41 ஆண்டாச்சு. வணிகருக்கு ஒரு தினம் என்று உருவாகிறதுக்கு முன்னாடியே நமது தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் உருவாக்கப்பட்டு 1982 அது நம்பர் 32 பதிவு செய்யப்பட்டு அன்றே நமது சம்மேளனம் உருவாக்கப்பட்டு இன்று தமிழகத்திலே எத்தனையோ சங்கங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அத்தனை சங்கங்களும் என்னென்ன முறைகள் என்னென்ன கோட்பாடுகள் எதுவுமே இல்லாத மாதிரி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நமது தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு எந்த நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் எங்கு சென்றாலும் ஒற்றுமையோடு இருந்து இன்னைக்கு இருந்து வருவது தான் ஒற்றுமை தான் இந்த சம்மேளனத்துக்கு மிகப்பெரிய பலம். அதே நேரத்தில் இன்னைக்கு கோயம்புத்தூரில் எந்த ஒரு சங்கத்துக்கும் ஒரு ஓலை குடிசை கூட சொந்தமாக கிடையாது. ஆனால் நம்ம சம்மேளனத்துக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு சொத்து சொந்தமாக இருக்கிறது. அனைத்து கிளையிலையும் சொந்த இடம், சொந்த கல்யாண மண்டபம், சொந்த மீட்டிங் ஹால் இப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சம்மேளனத்துக்கு ஈடாக இன்னொரு சங்கம் எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலையும் உருவாக முடியாது கோயம்புத்தூரில். அதனால் யார் என்ன செய்தாலும் எப்படி நடந்தாலும் சம்மேளனத்தினுடைய நிர்வாகிகள் என்றைக்கும் இன்று போல் நம் குடும்பத்தை கூட்டி வந்து விழாவினிலே கலந்து கொண்டு குடும்ப விழா ஒன்று இன்னொன்று நம்முடைய ஒற்றுமை என்பது இந்த மாதிரி விழாவில் தான் நம்ம காட்டி கொடுக்க முடியும். ஆகையால் என்னுடைய தலைமை நிர்வாகிகளும் கிளை நிர்வாகிகளும் எப்பொழுதும் இந்த இராணுவ கட்டுப்பாடோடு சம்மேளனத்தை எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் சம்மேளனத்தை எதிர்த்து யாராலும் வர முடியாதுன்னு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சம்மேளனத்தை பொறுத்தவரைக்கும் பொதுமக்களுக்கு சில நலத்திட்டங்களும் அன்று இன்றைக்கு நமது நலத்திட்டம் பண்ணுவதில்லை. கிட்டத்தட்ட 1985-88 அந்த மாதிரி நேரத்தில் அனைத்து இடங்களிலும் நிழல் கூட ஆரம்பிக்கப்பட்டு ஏழை எளிய பெண்களுக்கு கல்வித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைத்திருக்கிறது. இப்படி அன்றே நலத்திட்டங்களை செய்து இன்று வரை அதை தொடர்ச்சியாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்றும் நம்ம அந்த ஏழை குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறோம். ஆகையால் இனி வரக்கூடிய காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையில் சம்மேளனத்துக்கு எதிராக ஒரு சங்கம் வந்தாலோ அதுக்கு நம்ம ஈடு கொடுத்து நம் சம்மேளனத்தை நிறுத்தி சம்மேளனம்தான் கோயம்புத்தூரில் உருவாகி சம்மேளனம்தான் பெரிய லெவலில் இருக்கணும் அப்படி என்பதற்கு அனைத்து கிளையினுடைய ஒத்துழைப்பை கேட்டு தலைமை நிர்வாகிகளையும் கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கோம். நம்மளுடைய அழைப்புகளை ஏற்று சில விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம தனித்தனியாக பேர் சொல்ல முடியாத சூழ்நிலை. அப்படி ஏதாவது இருந்தாலும் பேர் சொல்ல இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பேரை சொல்லாவிட்டாலும் எங்களுடைய மனசில் உங்களுடைய பேரை பதிவு செய்திருக்கோம். அதனால் நீங்கள் வந்து அனைவருமே எங்களோடு தான் இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம். தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் ஜாதி மதம் வேதம் ஊர் உறவுகள் எல்லாத்துக்கும் ஒன்றுபட்டது. இப்படி ஒரு சம்மேளனத்தை யாராலையும் நடத்த முடியாது. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு வந்து எப்போவுமே நல்ல திட்டங்களை மட்டும்தான் செய்து பழகணுங்க. நன்மையை செய்வோர் என்றைக்குமே துன்பமடைய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடப்பதற்கு என்னோடு ஒத்துழைத்த தலைமை கமிட்டி நிர்வாகிகளுக்கும் கிளை நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.